பண்ணும் டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டது காரணமே இவங்க எல்லாரும் தான். வைரமுத்து சார், ரஜினி சார், கமல் சார், மணி சார், நாசர் சார், கே.எஸ். ரவிக்குமார், சந்தான பாரதி, இங்கே இருக்க எவ்வளோ பேர். சரி, நாங்களாம் சினிமாவில் காரணமே இவங்க தாங்க. இவங்க பண்ண படங்கள் தான். நியூட்டன் சொன்னால் ஐ சீ வெரி ஃபார் பிகாஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் ஷோல்டர் ஆஃப் அ ஜெயண்ட் அப்படின்னு. இந்த ஜெயின்ஸ் ஷோல்டர் மேலே தான் நாங்களும் பார்க்குறதுனால தான் சினிமா மேலே அவ்வளோ தீவிரமான ஆசை வந்தது காரணமே. அண்ட் டு டாப் இட் ஆல், கேபி சார். கேபி சார் வந்துங்க, அவர் சொன்ன பல விஷயங்களில் நாங்கள் எவ்ரிடே கமல் சார் நான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அவர் சொல்லுவார், டு போர் அன் ஆடியன்ஸ் இஸ் அ கிரைம்டா அப்படின்னு வார். ஒரு ஆடியன்ஸை போர் பண்ணுறத விட ஒரு பெரிய கிரைமே இல்லை அப்படின்னு வார். அவர் டேமாக இருக்கக்கூடாதுரா சீன் பிகினிங் எல்லாம் டேமாக இருக்கக்கூடாது, பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்பினா அப்படி சொல்லு, நம்பி கன்விக்ஷனோட சொல்லு, பயப்படாத அப்படின்னு வாரு. அதெல்லாம் ஏற்குள்ள போயிடுச்சு. கமல் சார்கிட்ட வந்தோம். கமல் சார் வந்து மெனக்கிடணும் ரமேஷ், நோ பெயின் நோ கெயின். சும்மா எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் டீடைல். யூ ஷுட் லுக் இன் டு டீடைல். அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே வி ஜஸ்ட் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணி நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேபி சார் கமல் சாரோட இந்த ரிலேஷன்ஷிப்பே இட் இஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக். நான் பெங்களூர்லேருந்து வருவேன், நானும் கமல் சார் ஒரு 5-6 hours பேசிட்டே இருப்போம். நடுவில் சாப்பாடு சாப்பிடும், அவரோட ஒரு 1000 வாட்டி நான் லஞ்ச் சாப்பிட்ருப்பேன். அந்த லஞ்சும் போதெல்லாம் வேற ஒரு விஷயம் பேசுவார். அவர் திடீர்னு ஒரு டாவின்சி பற்றி பேசுவார், சிலப்பதிகாரம் பேசுவார், பிட்காயின் பற்றி பேசுவார், பிளாக் செயின் பேசுவார். என்ன பேசினாலும் அந்த 1000 lunch திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன், எவ்ரி கான்வர்சேஷன் ஹேட் அ மென்ஷன் ஆஃப் கேபி. அதான் சத்தியம். கேபி சார் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் கமல் சார் சைக். அவருக்கே அது தெரியாது, நான் பார்த்துட்டே இருப்பேன். Every conversation will have a mention of KB in some way. KB sir reference illama oru conversation avoda na pannade kediyadu. Andha alavukku KB sir was a part of his psyche. Adunala da this is the logical end. In the statue in front of Raj Kamal is a logical end to his, because KB sir has occupied so much of his space, head space. Enakku theriyum the respect KB sir ku avarku, avaru manasula avaru over vaadi KB sir pathi pesumbodhu the love this man has sir. ஸோ கிளாஸ் சார் தட், ஏன்னா நான் ராஜ்கமல் சார் அந்த ஆஃபீஸில் கமல் சாரோட அம்மாவோட ஒரு பஸ் சைஸ் ஒரு ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அதை நான் பார்த்துருக்கேன் அந்த ஆஃபீஸில். இப்போ அவரோட அப்பாவும் சொல்லிட்டே இருப்பார், கேவி சார் எனக்கு அப்பா மாதிரின்னு. அந்த ஸ்டாச்சு இங்கே இருக்குது. ஸோ நைஸ் ஆஃப் திஸ் டே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ராஜ்கமல் ஆஃபீஸ், ராஜ்கமல் ஆஃபீஸ் வந்து எனக்கு சதிலீலா வந்து கூப்பிடும்போது எனக்கு செக் கொடுத்தாங்க. நான் ஃபோன் பண்ணேன், டிஎன்எஸ் சார் சார் தயவு செஞ்சு சார், நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஆஃபீஸ்லேயும் செக் வாங்கினது கமல் சார் கையில் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. சரி, பையனை ஈவினிங் வர சொல்லுங்கள் ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு. ஈவினிங் இதே இடத்துல அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் ராஜ்கமல் என்டர் ஆகி கமல் சார் கையில் அந்த செக் வாங்கினது நினைப்பாருது. அதுக்கப்புறம் ஆல் தோஸ் வண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ் வி ஹேட். அ கம்பெனி இஸ் ஒன்லி ஆஸ் குட் அட் இஸ் கல்ச்சர் அண்ட் ஆஸ் இட்ஸ் லீடர். அந்த கல்ச்சர் தான் ராஜ்கமல். ராஜ்கமலோட கல்ச்சர் என்ன, நான் இவ்வளோ படங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். த எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் தேவ் டான், தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். தி அதர் பார்ட் இஸ் த பிஸ்னஸ் எத்திக்ஸ், த இன்டிகிரிட்டி தி ஹேவ். இது வரைக்கும் நான் ராஜ்கமல் கிட்ட நான் காசு பேசுனதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செக் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த இன்டெகிரிட்டி, அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தான் மேட் ராஜ்கமல் சோ பிக். அபார்ட் ஃப்ரம் த ஹியூஜ் டேஸ்ட் தே ஹாவ் அண்ட் டு டாப் இட் ஆல், கமல் சார். கமல் சார் வந்து நம்ம ஒரு நடிகராக பார்த்துருக்கோம், டைரக்டராக பார்த்துருக்கோம், கோரியோகிராஃபர் பார்த்துருக்கோம், இப்போ ஒரு வெல் மீனிங் அரசியல்வாதியாக பார்த்துருக்கோம். வாட் எவர் தி பிராண்ட், வாட் எவர் இட் இஸ், அந்த யூஎஸ்பி என்ன, அந்த பிராண்டோட யூஎஸ்பி என்ன, அந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸுங்க. அது என்ன பண்ணாலும் அந்த மாதிரி வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிலீஃப், த கமிட்மெண்ட் எக்ஸலன்ஸ் இஸ் வாட் மேட் கமல் சார் கமல் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் சச் அ கிரேட் ஃபோர்ஸ் இன் மை லைஃப் அண்ட் சச் அ சிங்கிள் ஃபோர்ஸ் இன் இந்தியன் சினிமா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.